Hi friends, in this video, we will talk about what we have in the jewel box. Next pathina rendu soli idu vandu na pooja pannumbodhu poo irukum la adula konjam mattum light ah eduthe idula na potu vekkren summa idu pathina sangu dollar idu na romba naala use pannikittu irundha dollar idu na potirundha kutti chain la அதனால இந்த டாலரை நான் இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் மத்த ஜுவல்ஸ்லாம் நாங்க லாக்கர்ல தான் வச்சிருப்போம் இங்க பெருசா எதுவும் வீட்ல வச்சிருக்க மாட்டேன் இந்த வீடியோல நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சது எல்லாமே நான் பொங்கலுக்கு போகும்போது லாக்கர்ல இருந்து எடுத்து தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுறேன் சோ இந்த சங்கு டாலரை நான் எப்பவுமே இந்த பாக்ஸ்ல வச்சிருப்பேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு 5 ரூபி காயின் வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து கோவில்ல பூஜை பண்ணி கொடுத்த காயின் இதுக்குள்ள ஒரு வெள்ளி தாமரை இருக்கும் இது பாருங்க உங்களுக்கு தெரியதா இதுலயும் இருக்கும் அந்த ரெண்டு காயின் பூஜை பண்ண காயினையும் நான் இந்த பாக்ஸ்ல வச்சிருப்பேன் எப்பவுமே வந்து ஒரு வெத்தலை வந்து நான் அங்க கோவிலுக்கு போகும்போது பெருமாள் லட்சுமி கிட்ட வச்சிட்டு எடுத்து வந்தது அதனால ஒரு இதுவா ஒரு லக்கியா ஒரு சென்டிமெண்டா அதுவும் நான் இதல வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் நான் முன்னாடி ரொம்ப ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி குபேரன் கோவிலுக்கு போயிட்டு அங்க பூஜை பண்ண குபேரர் இது சாமி படுத்துட்ட ஒன்று வச்சிருக்கேன் பூஜை ஷெல்ஃப்ல இதோ இந்த பாக்ஸ்ல ஒரு இது வச்சிருக்கேன் இது அங்க வந்து பூஜை பண்ண குபேரர் இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த 786 நோட்டுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த நோட்டு வச்சிருக்கேன் ஒரு 200 ஒன்று எப்பவுமே கேஷ் பாக்ஸ் எம்டியா இருக்கக்கூடாது ஜுவல் பாக்ஸ் கொஞ்சமாச்சும் அதுல கேஷ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அந்த நோட்டு தான் ரெண்டு நோட்டு எதுவும் வச்சிருப்பேன் நெக்ஸ்ட் இது ஒரு 20 ருபீஸ் நோட்டு எதுவும் சாமி கும்பிடும் போது வச்சிருந்தது இது 786 நோட்லாம் இல்லை நார்மல் நோட்டு தான் இது ஒரு டைம் சாமி கும்பிடும் போது வெத்தலையில வச்சு இதை கும்பிட்டதால இதுவும் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் கொடுப்பாங்கல்ல சாமி கிட்ட வச்சுட்டு இந்த கார்டு அதுவும் நான் இதில் வச்சுருக்கேன் ஒரு வீடியோவில் என்னோட லக்ஷ்மி செயின் வந்து லென்த் எவ்வளோ அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அப்போது எனக்கு தெரியலை இது நல்ல லாங்காகவே இருக்கும் உங்களுக்கு பாருங்க இந்த செயின் வந்து 3 சவரன் இந்த செயின் பெண்டன்ட் வந்து 1 சவரன் இது நல்ல லாங்காகவே இருக்கும் உங்களுக்கு நம்ம தாலி செயின்லாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி இது நல்ல லாங்காக இருக்கும் இந்த செயின் உங்களுக்கு இன்ச்சஸ் எனக்கு தெரியலை நான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா நான் வேறு வீடியோவில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் செயினும் பார்த்துருங்க இதுதான் நான் என்னோட ஜுவல் பாக்ஸில் நான் இந்த திங்ஸ் எல்லாம் தான் வச்சுருப்பேன் ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ரா என் பொண்ணு போடுவாங்கள்ல வளையல் அது இதெல்லாம் இருக்கும் பெரிய நகை மட்டும்தான் நாங்கள் வந்து இதில் வைப்போம் லாக்கரில் வைப்போம் இதுதான் நான் என்னோட நகை வைக்கிற பாக்ஸில் இந்த திங்ஸ் எல்லாம் தான் வச்சுருக்கேன்